யா ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, அவங்க கொடுத்துருக்க 1300 ஸ்கொயர் ஃபீட் இருக்குல்ல, அந்த 1300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு பிளான் கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதுதான் நம்மளுக்கு நார்த் டைரக்ஷன். அப்போ நார்த் டைரக்ஷன், இப்போ நார்த் இருக்கணும் இங்கே, இது நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு மாறுமா? அப்போ நம்மளுக்கு கிச்சன் எந்த மூலையில் வரும், இந்த மூலையில் தான் நம்ம எப்பவுமே கிச்சன் வரும். இப்போ நம்ம இது இது படி பார்த்தோம்னா, இப்போ இப்படி இருக்குன்னு வைங்க, நார்த் இந்த பக்கம் இருக்கு, அது அப்படியே திருப்புங்க, ரொட்டேட் பண்ணி இது கீழே கொண்டு வந்தீங்கன்னா நார்த் கொண்டு வந்து என்ன ஆகும், சவுத் வெஸ்ட் அந்த கார்னர் போயிடும், சவுத் ஈஸ்ட் இந்த கார்னர் வந்துருமா, நார்த் அப்படியே கீழே வந்துச்சுன்னா இப்போ கிச்சன் வந்து நம்மளுக்கு எந்த ஓரத்தில் வரும். இது இருக்குல்ல, இந்த பேஜ் அப்படியே நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ போடுற பிளான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேவா, இது இப்படி இருக்கு, மேலே அந்த பக்கம் என்ட்ரன்ஸ்ல நார்த் இருக்கு, நம்மளுக்கு இந்த பக்கம் என்ட்ரன்ஸ் நார்த் வச்சிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்க, மேலே இருக்க நார்த் அப்படியே டவுன் கீழே பண்ணிக்கங்க, கீழே பண்ணும்போது நார்த்து கீழே வந்துடும், சவுத் மேலே போயிடும், அப்படியே மாறிக்கும் ஈஸ்ட் வெஸ்ட்னு. ஓகேவா, உங்களுக்கு அதை ரொட்டேட் பண்ணிங்கன்னா அப்படியே மாறிடும். அது மாற்றும் போது உங்களுக்கு என்ன ஆகும், இங்கே இருக்கிற கிச்சன் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், இந்த மூளைக்கு போயிருமா, சவுத் ஈஸ்ட்டுக்கு போயிடும் ரொட்டேட் பண்ணும். அதே மாதிரி இது வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த மூளைக்கு வந்துடும். அப்போ உங்களுக்கு என்ன வரும், கிச்சன் வந்து இந்த மூலையில் வரணும், அதே மாதிரி பெட்ரூம் வந்து இந்த மூலையில் வரணும், நம்ம நார்த் அப்படியே ரொட்டேட் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ பண்ணியாச்சு, இதில் வந்து நம்ம பிளான் கிரியேட் பண்ணணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நீங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட கேட்டுக்கணும், உங்களுக்கு என்னென்ன ரூம் தேவை, கிச்சன் தேவை, கிச்சன் கண்டிப்பாக வேணும், டைனிங் ஹம் ஹால் வேணுமா, இல்லை வெறும் டைனிங் ரூம் தனியாக வேணுமா அப்படிங்கிறத கேட்டுக்கங்க. இப்போ லேட்டஸ்ட் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, டைனிங் ஹம் ஹால் வந்துடுது, டைனிங்கு ஹாலு சேர்த்தியை போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி பூஜை ரூம் வேணுமா, ஸ்டோர் ரூம் வேணுமா அப்படிங்கிறது நீங்கள் கேட்டுக்கங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, பெட்ரூம். ஓகேவா, பெட்ரூம் வந்து இப்போ 10x16 இருக்குது, மாஸ்டர் பெட்ரூம்னா 10x16, 10x10 இருக்குது, அது கூட அட்டாச் டாய்லெட் வேணுமா, அட்டாச் டாய்லெட் வேண்டாமா. இப்போ அது போக இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, பெட்ரூமே ஹால் சைஸ் கொண்டு வந்துடுறாங்க, 16x16 அந்த மாதிரி இருக்கிறது வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, பெட்ரூம் வந்து கொண்டு வந்துடுறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக போகிறது எல்லாமே மேக்ஸிமம் என்ன கட்டுறாங்கன்னா, மாஸ்டர் பெட்ரூம் போகிறாங்க 10x16. அப்படி இல்லைன்னு என்ன பண்ணிடுறாங்கன்னா, 16x16 இப்போ போய்க்கிறாங்க, ட்ரெண்ட் அதுதான் போயிட்டுருக்கு, 16x16. நாம் இதில் என்னென்ன கட்ட போகிறோம் அப்படின்னா, ஒரு கிச்சன் பண்ண போகிறோம், ஒரு டைனிங், ஒரு ஸ்டோரூம், ஒரு பூஜை ரூம், ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம்ல, ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு சாதாரண பெட்ரூம், ஒரு பாத்ரூம் ஹால், அப்புறம் வந்து ஸ்டேர்கேஸ், செப்டிக் டேங்க், வாட்டர் டேங்க். ஓகேவா, இது மட்டும் பண்ண போகிறோம். ஓகேவா, அதுதான் என்னென்ன பண்ண போகிறோம்னா, இது டெக்ஸ்ட்டு நான் சும்மா டைப் பண்ணுறேன் உங்களுக்காக, டெக்ஸ்ட் எப்படி டைப் பண்ணுறதுன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். ஓகேவா, டெக்ஸ்ட் நம்ம எப்படி டைப் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ வந்து சிம்பிளாக நான் டெக்ஸ்ட் டைப் பண்ணி மட்டும் நான் காமிக்கிறேன். ஓகேவா, நம்மளுக்கு என்னென்ன வேணும்ன்ட்டு, கிச்சன் வேணும், அடுத்தது வந்து பூஜை ரூம் வேணும், மாஸ்டர் பெட்ரூம் வேணும், அதே மாதிரி சாதா பெட்ரூம் வேணும், மாஸ்டர் பெட்ரூம், அதே மாதிரி அட்டாச்சு டாய்லெட், ஃபுல்லாக இதில் ரஃபாக எழுதியிருக்கு. ஓகேவா, டாய்லெட் வேணும், ஹால் வேணும். ஓகேவா, ஸ்டேர் கேஸ் வந்து அவுட்ரு. ஓகேவா, ஸ்டேர் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அவுட்டரில் வச்சுக்கலாம், ஸ்டேர் அவுட்டர். நம்மளுக்கு என்ன கிச்சன் வேணும் தனியாக, பூஜை ரூம், அட்டாச்சு பாத்ரூம் கேட்டிருக்காங்க, பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று, ஹால் ஒன்று, ஸ்டேர் கேஸ் அவுட்ரு ஒன்று, அப்புறம் டைனிங், தனியாக டைனிங் வர மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து போர்டிகோ, போர்டிகோ இப்போ கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கிளைண்ட் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, உங்கள் கிளைண்ட் என்னென்னு சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி எனக்கு என் ரூமில் வந்து கிச்சன் வேணும், பூஜை ரூம் வேணும், மாஸ்டர் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் 10x16, பெட்ரூம்னா 10x10, அதே மாதிரி அட்டாச்சு டாய்லெட் ரெண்டுக்குமே வேணுன்றாங்க, ஹால் வேணும், அவுட்டர் ஸ்டேர் கேஸ், டைனிங், போர்டிகோ, இது எல்லாமே வேணும், ஸ்டோர் ரூம் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை அவுட்டர்லாம். ஓகேவா, இது எல்லாமே வேணுங்கிறாங்க. இது எல்லாமே சேர்த்து என்னென்னா, 1300 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே எனக்கு வரணும் அப்படின்றாங்க. இது கூட இதுவும் சேரணும், செப்டிக் டேங்க் தனி ஸ்கொயர் ஃபீட்டு, அதையும் சேர்த்துணும். நீங்கள் செப்டிக் டேங்க் எத்தனை கட்டுறீங்க, ஸ்டேர் கேஸ் தனி, அது 100 ஸ்கொயர் ஃபீட், டிபெண்ட் அப்பான் சைட். ஓகேவா, பில்டிங் மட்டும் வந்துச்சுன்னா அது போக ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் தனியாக ஆட் பண்ணிக்கணும். காம்பவுண்டு தனி, காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு சேராது, வாட்டர் டேங்க், செப்டிக் டேங்க் அதெல்லாம் தனித்தனியாக, அது எவ்வளோ நான் சொல்லிடுவாங்க. ஓகேவா, இப்போ நம்ம பில்டிங் மட்டும் சேர்த்துட்டு அது கூட நம்ம என்ன பண்ணணும், அதெல்லாம் சேர்த்து தான் கிளைண்ட் வந்து, இப்போ பில்டிங்கே உங்களுக்கு 1300 ஸ்கொயர் ஃபீட் கேட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் சேர்த்துட்டாங்கன்னா அப்போ நீங்கள் செப்டிக் டேங்க்கை கால்குலேட் பண்ணணும், ஸ்டேர் கேஸு பண்ணணும், எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வருதுன்னு, வாட்டர் டேங்க் பண்ணணும், நீங்கள் எல்லாமே என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணணும். மேலே சிண்டெக்ஸ் வச்சிங்கன்னா அது ஒரு கணக்கு, அது கணக்கு வராது, அதே நீங்கள் வந்து வாட்டர் டேங்க் மேலே கட்டிங்கன்னா அது ஒரு ஸ்கொயர் ஃபீட் கணக்கு போடுவாங்க. ஓகேவா, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிச்சன் எடுத்துக்கலாம். இப்போ நார்த் இருக்குன்னு வைங்க,
இதுதான் நார்த். இப்போ நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் எப்பவுமே இந்த மூலையில் தான் நம்மளுக்கு கிச்சன் வரணும். ஓகேவா, இந்த மூலையில் தான் நம்மளுக்கு எப்பவுமே கிச்சன் வரணும். நான் கிச்சனோட சைஸ் என்ன வைக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் 10x10 வச்சுக்கிறேன். ஓகேவா, கிச்சனோட சைஸ் நான் எவ்வளோ வைக்கிறேன், 10x10 நான் வைக்க போகிறேன். அதுக்கு ஆர்கிடெக்சரை போயிட்டு வால் இங்கிருந்து எடுக்க போகிறேன். ஓகேவா, அதுக்கு நான் சிம்பிளாக என்ன பண்ணிக்கிறேன்னா இதை டெலிட் பண்ணிக்கிறேன். ஈஸியான மெத்தட், டெலிட் பண்ணிவிட்டு வாலில் போய்க்கிறேன். ஓகேவா, ஃபஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிட்டேன் சாரி, இதில் போய் திரும்பி எக்ஸ்டீரியர் வச்சாச்சு. இப்போ வந்துருச்சா, 10x10 ரூம் வேணும் கிச்சன். ஓகேவா, இப்போ 10, அதே மாதிரி எனக்கு இந்த சைட் 10x10. இப்போது இன்டீரியர் உள்ளே போகுது, இது தப்பு. எப்போவுமே வால் வந்து நம்மளுக்கு ரூம் தான் எனக்கு 10x10 வேணும். இப்போ என்னாச்சு, உள்ளே போகுது. அப்போ ரூமோ டைமென்ஷன் என்ன கிடைக்கும், 3/4 கம்மியாக கிடைக்குமா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸ்டீரியர். இப்போ போங்க, கிச்சன் எனக்கு எவ்வளோ, 10x10. சின்னது கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சின்னது வந்துடும். ஓகேவா, 10x10, அதே மாதிரி 10x10. இப்போ நம்மளுக்கு என்னாச்சு, கிச்சன் வந்து 10x10 நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா, கிச்சன் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அனோட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைமென்ஷனில் போயிட்டு இப்போ கிளிக் பண்ணி பாருங்கள், 10. அதே மாதிரி உங்களுக்கு என்னாச்சு, இது 10x10 ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிச்சன் என்ன பண்ணியாச்சு, 10x10 நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நிறைய மெத்தடில் நீங்கள் பிளான் கிரியேட் பண்ணிக்கலாம், இப்போ நான் சொல்கிறது கம்மி தான். ஓகேவா, இப்போ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கிச்சன் கிரியேட் பண்ணணும், டைனிங் கிரியேட் பண்ணணும். டைனிங் நம்ம இந்த இடத்துலேயே போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவும் 10x10. ஓகேவா, டைனிங்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 10x10 நம்ம இந்த இடத்துக்கு போட்டுக்கலாம். இந்த இடத்துக்கு இந்த மூலையில் என்ன வரணும், கிச்சன் வரணும், இந்த மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் வரணும், அவ்வளோதான் கணக்கு. ஓகேவா, இங்கே நம்ம கிச்சன் போட்டாச்சு, இது ஒட்டின மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், டைனிங் கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா, சேம் ஆர்கிடெக்சரில் போயிட்டு வாலில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சேம் இது அவுட்டரில் போயிடுச்சு. அப்போது ஃபினிஷ் ஸ்பேஸ் எக்ஸ்டீரியர் கொடுத்துட்டு 10 feet கொடுத்தாச்சா. அதே மாதிரி இங்கிருந்து அவுட்டர் வால் சேம் எக்ஸ்டீரியர் கொடுங்க. ஆட்டோமேட்டிக் என்னாச்சு, இப்போ கிச்சன் கிரியேட் பண்ணியாச்சு 10x10, அதே மாதிரி டைனிங் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு ஸ்டோர் ரூம் வேணும், பூஜை ரூம் வேணும். ஓகேவா, நெக்ஸ்ட் அதை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அப்புறம் மாஸ்டர் பெட்ரூம் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் வாஸ்து பிரகாரம். ஓகேவா, இப்போ நம்ம கிச்சன் கிரியேட் பண்ணியாச்சு, டைனிங் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டோர் ரூம் ஸ்டோர் ரூம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கிருந்து எடுக்கலாம். ஓகேவா, ஸ்டோர் ரூம் வந்து 5x10 feet அப்படி வச்சுக்கலாம். எக்ஸ்டீரியர் கொடுத்துட்டு இங்கிருந்து ஒரு 5 feet வச்சாச்சு. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம், இன்டீரியர் வச்சுட்டு நம்ம 10x ஸ்டோர் ரூம் கொடுத்துக்கலாம். ஓகேவா, இங்கிருந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, 10x ஸ்டோர் ரூம் கொடுத்தாச்சு. இங்கே 5 feet 10 feet நம்ம ஸ்டோர் ரூம் கொடுத்தாச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து மாஸ்டர் பெட்ரூம் கொண்டு போய்க்கலாம். ஓகேவா, மாஸ்டர் பெட்ரூம் கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ வந்து மாஸ்டர் பெட்ரூம் போகும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக இது வந்து 10x11 feet வச்சுக்கலாம். ஓகேவா, ஃபினிஷ் ஸ்பேஸ் எக்ஸ்டீரியர், ஃபினிஷ் ஸ்பேஸ் எக்ஸ்டீரியர் போய்ட்டு எனக்கு எவ்வளோ ஃபீட் வேணும், 11 feet கொடுத்துருங்க, 11 feet. ஓகேவா, இது வந்து எவ்வளோ ஃபீட் வேணும் எனக்கு, 16 feet வேணும், மாஸ்டர் பெட்ரூமா, அதனால 16 feet. ஃபினிஷ் ஸ்பேஸ் இன்டீரியர், அதில் போயிட்டு எனக்கு எவ்வளோ இருக்கிற, 16 feet வச்சாச்சு. இப்போ வந்து 16 feet வந்து வச்சாச்சு. இதுக்கு நேராக கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், 11 feet, அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், டாய்லெட் எவ்வளோ வைக்கலாம், இந்த இடத்துக்கு டாய்லெட் வைக்கலாம். பூஜை ரூம் இந்த இடத்துக்கு தான் வைக்கணும், டாய்லெட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா, டாய்லெட் வந்து நம்ம இந்த இடத்துக்கு வச்சுக்கலாம். யா, டாய்லெட் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வச்சுக்கலாம். பூஜை ரூம் வேணும்னா இந்த ஓரத்தில் வச்சுக்கலாம், டோர் ஓரத்தில் கொஞ்சம் ஹாலில் நம்ம உள்ளே வர மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா, இடம் வேஸ்ட் ஆகாமல் நீங்கள் பண்ணணும். இங்கேருந்து எவ்வளோ எனக்கு வேணும், டாய்லெட் வந்து 4 feet வருதுன்னு வைங்க, இங்கே 4 feet, அதே மாதிரி திரும்பி இங்கே என்ன, இங்கே 4 feet வச்சாச்சு. ஓகேவா, இங்கே டாய்லெட் வருது, இங்கே அட்டாச்சு டாய்லெட் வந்தாச்சு. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கிருந்து இது எனக்கு நார்மல் பாத்ரூம், நார்மல் பெட்ரூம் 10x10, இங்கிருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், 10 feet நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா, இங்கே வச்சுட்டு சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், திரும்பியும் ஃபினிஷ் ஸ்பேஸ் இன்டீரியர் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், திரும்பிங்கிறது 11 feet கொடுத்தாச்சா.
இப்போ வந்து நம்மளுக்கு என்னாச்சு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகி இதை டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ என்ன எடுத்துக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். திரும்பி நம்மளுக்கு என்ன அவுட்ரு பாத்ரூம் வேணுமா, அவுட்ரு பாத்ரூம் திரும்பி அதை என்ன பண்ணிக்கலாம், ஃபினிஷ் ஸ்பேஸ் எக்ஸ்டீரியர் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் சிம்பிளாக, அதுவும் 6 feet வைக்கிறதானு வச்சுக்கலாம், 4 feet வைக்கிறதானு வச்சுக்கலாம். ஓகேவா, 4x10 இன்டீரியரில் போயிட்டு 4x10 வச்சுக்கலாமா, 4x11 இதை நீங்கள் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணால் அவுட்ருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்டீரியருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இங்கே 11, 10 feet இருக்குது, இங்கே வந்து 5 feet இருக்குது, 15, 16 feet நம்மளுக்கு இப்படி கிடச்சிருமா, ஹால் வந்து 16 feet கிடச்சிரும். ஓகேவா, மேக்ஸிமம் ஹால் 16 வைக்கலாம், எவ்வளோ வேணாலும் வைக்கலாம். இப்போ கிச்சன் வச்சாச்சு, டைனிங், பெட்ரூம், டாய்லெட், இங்கே பெட்ரூம் வச்சாச்சு. ஓகேவா, இப்போ அனோட்டில் போயிட்டு டைமென்ஷனில் வச்சுட்டு இதுலேருந்து இது முடி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 16 feet இருக்குது. ஓகேவா, நீங்கள் 16, 16, 17 அது எப்படியும் வைக்கலாம், 15 feet இருக்குது. ஓகேவா, ஹால் வந்து 15 feet 9 inches, அப்போ 16 வந்துடும் உங்களுக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு இப்படியும் 16 வேணும் அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு இங்கிருந்து இது முடி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 15 feet கரெக்டாக வருது. ஓகேவா, சாரி, இங்கிருந்து இது முடி 14 feet தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த வால் இருக்குல்ல, இந்த வால் இது முடி கொண்டு போய் வச்சுக்கலாம். ஓகேவா, கொண்டு போய் வச்சுட்டு நம்ம திரும்பி ஆர்கிடெக்சரில் போயிட்டு வாலில் போய்க்கிறோம். ஓகேவா, வால்லேருந்து எடுத்தோம்னா எனக்கு இங்கிருந்து 16 feet வேணும், 16 feet வந்துருச்சா. அதே மாதிரி சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபினிஷ் ஃபேஸ் எக்ஸ்டீரியர் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது கிரியேட் பண்ணியாச்சா, இது பிரச்சனை இல்லை, 1 feet முன்னாடி இருந்தால் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ஓகேவா, இழுத்துக்கலாம். ஓகேவா, சரி, வாலில் போயிட்டு ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, இதை இது கூட ஜாயின் பண்ணி விட்டா கரெக்டாக ஜாயின் பண்ணி. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிச்சன், டைனிங், அதே மாதிரி ஹால் 16x16 வச்சுட்டோம். இங்கே வந்து ஸ்டேர்கேஸ், இதில் நம்ம பெட் இது பாத்ரூம் கீழே ஸ்டேர்கேஸ் போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எப்பவுமே இந்த ஃபேஸிங் தான் இடம் ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, பிளானை நம்ம இப்போ பிரச்சனை இல்லை, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிளான் அப்படி இந்த பக்கம் தள்ளிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளான் இந்த வர மாதிரி இந்த பக்கம் தான் இடம் ஜாஸ்தி ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக நீங்கள் பிளானை மட்டும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணி வச்சுட்டு மாடிஃபைல போயிட்டு மூவுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, மூவுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் பிளானை வந்து. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ணி வச்சாச்சு உங்களுக்கு வந்து, இப்போ வந்து பிளான் மூவ் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல கிச்சன் கொடுத்தாச்சு, டைனிங் கொடுத்தாச்சு, இது ஸ்டோர் ரூம் பண்ணியாச்சு, மாஸ்டர் பெட்ரூம், சாதா பெட்ரூம், இது வந்து இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எனக்கு போர்டிகோ வேணும் முன்னாடி அப்படின்னா ஒரு 16 feet இருக்குது, அப்புறம் 11x16 அப்படின்னா இங்கிருந்து கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபினிஷ் ஸ்பேஸ் இன்டீரியர் இது 11 இல்லை 8 கூட வச்சுக்கலாம், அவங்க எப்படி கேட்குறாங்களோ. 8 வந்து இந்த பக்கம் எனக்கு ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபினிஷ் ஸ்பேஸ் எக்ஸ்டீரியர் கொடுத்துட்டு இங்கிருந்து இது முடி கொடுத்தாச்சா. அப்போ உங்களுக்கு என்னாச்சு, முன்னாடி போர்டிகோ வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, கிச்சன் கிரியேட் பண்ணியாச்சு, டைனிங், இது ஸ்டோர் ரூமு, கிச்சனுக்கு வந்து இது மாஸ்டர் பெட்ரூம், இதுக்கு வந்து இது டோரு, அதே மாதிரி இதுக்கு வந்து நம்ம என்ன பெட்ரூம் இங்கே டோர் வச்சுக்கலாம், பாத்ரூம் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம், இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம், அனோட்டில் போயிட்டு டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்டில் போனீங்கன்னா வந்துடும் கிச்சன் மென்ஷன் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் இது என்ன, இதுக்கு டைனிங் மென்ஷன் பண்ணியாச்சு, இது வந்து என்ன மாஸ்டர் பெட்ரூம், மாஸ்டர் எல்லாம் கேப்சல் தான் இருக்கணும், நான் சும்மா ரஃபாக இது பண்ணுறேன், நீங்கள் கேப்சல் கொடுத்துங்க. ஓகேவா, இது வந்து என்னென்னா பெட்ரூம். ஓகேவா, இது வந்து மாஸ்டர் பெட்ரூம், இது வந்து பெட்ரூம், இது ஸ்டோர், இது வந்து போர்டிகோ, இது வந்து பாத்ரூம். ஓகேவா, பாத் இது என்ன போட்டுக்கங்க, பாத்து, அதே மாதிரி இது என்ன பாத், அவுட்டர் பாத், இன்னர் பாத், எப்படி வேணால் நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஓகேவா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம பிரிச்சாச்சு. ஓகேவா, இது ஆல்ரெடி இருக்குது, இங்கே கொஞ்சம் இழுத்து நம்ம மேலே போட்டுக்கலாம், ஸ்டேர்கேஸ் கொஞ்சம் வெளியே கொண்டு வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி நம்ம லேண்டிங் போட்டு இங்கேருந்து போட்டுக்கலாம். ஓகேவா, ஸ்டேர்கேஸ் இங்கேருந்து ஏற மாதிரி போட்டு நம்ம அதை கொண்டு போய்க்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிச்சன் கொண்டு வந்தாச்சு, டைனிங் கொண்டு வந்தாச்சு, ஹால் ஹால் வந்துருச்சா, எல்லாமே வாஸ்து பிரகாரம் ஹால் எல்லாமே நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்ப வந்து மாஸ்டர் பெட்ரூம், ஸ்டோர் ரூம், அப்புறம் வந்து நம்மளுக்கு என்ன வேணும், பூஜை ரூம் வேணும். பூஜை ரூம் மேக்ஸிமம் இந்த ஓரத்தில் இப்படி ஓப்பனிங் விடுற மாதிரி தான் வரும். ஓகேவா, எந்த ஃபேஸிங்கில் இருந்த மாதிரி வரும்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் பூஜை ரூம் கொண்டு வரணும். ஓகேவா, இந்த ஃபேஸிங்கில் பார்த்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன பூஜை ரூம் வரணும். அப்போ நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம், இது ஒட்டின மாதிரி நீங்கள் கபோர்ட் மாதிரி அடிச்சுக்கலாம். ஓகேவா, சிங்கிளாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே கபோர்ட் மாதிரி வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கலாம் இதுலேருந்து இது முடி சின்ன இது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். சின்ன வால் மாதிரி போட்டுட்டு கூட, சின்ன வால் இதுலேருந்து இது முடி, ஏன்னா இது முன்னாடி டோர் உண்ணும், அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதுலேருந்து சின்னதாக இது முடி போட்டுக்கலாம். இதோட வால் திக்னஸ் நம்ம எச்சு பண்ணிக்கலாம், அது நான் சொல்கிறேன். ஓகேவா, இதுலேருந்து இது முடி சின்னதாக இப்படி தான் போடணும், நம்ம இப்படி தான் ஃபேஸிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நம்ம சின்னதாக போட்டு இப்படி போய் கும்பிட்ற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். இப்படி வேணால் பூஜை ரூம் வந்து, ஏன்னா சின்னதாக அது இடம் அதிகமாக இருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பிடிச்சி. இப்போ வந்து இது அதிகமாக இடம் வேஸ்ட் ஆகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான், இப்போ ரஃபாக தான் போட்டிருக்கேன், இதோட திக்னஸ் நம்ம மாற்றி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு பிளானில். கிச்சன், டைனிங், இதுக்கு பார்த்தீங்கன்னா நேர் ஆப்போசிட் மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும், போர்டிகோ, ஹால் நம்ம எல்லாமே மென்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன மென்ஷன் பண்ணணும், செப்டிக் டேங்க் மென்ஷன் பண்ணணுமா. செப்டிக் டேங்க் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், போர்ட்டிகோ இந்த மூலையிலையும் நீங்கள் போட்டுக்கலாம், பிரச்சனையே இல்லை. இந்த மூலையில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக செப்டிக் டேங்க் வந்து இந்த மூலையில் போட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாட்டர் டேங்க் வந்து இந்த மூலையில் நீங்கள் போட்டுக்கலாம். அந்த நான் சொன்ன பிடிஎஃப்ல பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், வாட்டர் டேங்க் வந்து இந்த மூலையில் போட்டுக்கலாம், செப்டிக் டேங்க் வந்து இந்த மூலையில் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம போட்டாச்சு, இப்போ டைமென்ஷன் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஓப்பனிங் வைக்கணும். ஓகேவா, ஓப்பனிங் வந்து ஃபஸ்ட்டு ஆர்ச் மாதிரி ஓப்பனிங் விட்டுக்கலாம். எல்லாத்துலேயுமே எப்படி விட்டுக்கலாம்னா ஃபஸ்ட்டு ஆர்ச் மாதிரி விட்டுக்கலாம். அது எப்படி விடுதுன்னா, மாடிஃபைல போயிட்டு, மாடிஃபை இந்த மாடிஃபைல போயிட்டு இதில் போனீங்கன்னா ஸ்பிளிட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்பிளிட் எலமெண்ட், அதில் போய்க்குங்க. அதில் போயிட்டு எனக்கு டைனிங் டு கிச்சன் ஓப்பன் ஆச்சு தான், இதுலேருந்து இது முடி ஆர்ச் கிளிக் பண்ணிக்க, ரெண்டு ஸ்பிளிட் பண்ணிக்கங்க, பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துருங்க, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பனிங் வந்துருச்சு. அதே மாதிரி எனக்கு ஸ்டோர் ரூமும் ஓப்பனிங், மாடிஃபைல போயிட்டு ஸ்பிளிட், இதுலேருந்து இது முடி ஸ்பிளிட் பண்ணியாச்சு, இதை ஓப்பனிங் கொடுத்துருங்க. அதே மாதிரி டைனிங், டைனிங் வந்து நேராக பண்ண வேண்டாம், இந்த நம்மளுக்கு இந்த கேப் இருக்குல்ல மாடிஃபைல போயிட்டு ஸ்பிளிட்டில் போயிக்கங்க, இதிலிருந்து இது முடி ஓப்பனிங் இது கொடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ என்னாச்சு, டைனிங் வந்து நேராக ஹால்லேருந்து பார்த்தா தெரியாது, ஹால் இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நேராக டைனிங்குள்ளே போயிட்டு ஹாலில் போயிட்டு ஸ்டோர் ரூம் போய்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டோர் எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா. டோர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது பிளானில் அப்படின்னா, ஆர்கிடெக்ச் அது சொல்கிறேன் நான் எடிட் பண்ணுறது, இப்போ ரஃபாக எப்படி பண்ணுறதுனா பில்டில் போயிட்டு, பில்டில் போயிட்டு டோர்னு கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகுன்னா டோர் வந்துடும், எனக்கு இந்த இடத்துக்கு டோர் வேணும் ஓப்பனிங்க்கு. ஓகேவா, இங்கே பூஜை ரூம் வரனால டோர் கொஞ்சம் நம்ம தள்ளியே போட்டுக்கலாம். ஓகேவா, இந்த இடத்துக்கு டோர் இந்த ஓரத்தில் வர மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், டோர் வந்து தள்ளி போட்டுக்கலாம். இந்த கேப்பில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சின்னதாக கபோர்ட் அடித்து பூஜை ரூம் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா, இங்கே தள்ளி. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட்டு இதுக்கு டோர், இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துக்கு டோர் வர்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம், உள்ளே திறக்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக. ஓகேவா, இது மெயின் டோர் வந்து உங்களுக்கு இந்த இடத்துக்கு தான் வரணும், மெயின் டோர் எப்பவுமே இந்த ஃபேஸிங் வந்து எங்கே வரணும், இந்த இடத்துக்கு தான் உங்களுக்கு வரணும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, இதுக்கு பாத்ரூமுக்கு டோர் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துக்கு வச்சுக்கலாம், இதுக்கு இந்த இடத்துக்கு வச்சுட்டு அவுட்ரு வந்து இந்த இடத்துக்கு வச்சுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக இது ரெண்டையும் நம்ம நடுவில் ஒரு வால் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவுட்டர் பாத்ரூமுக்கு தனியாக, இன்னர் பாத்ரூமுக்கு தனியாக நம்ம என்ன ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, சிம்பிளாக வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு, 10x10, 10x10, 15x16, 16x16 போர்ட்டிகோ, பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ வந்து நம்ம ரஃபாக தான், நம்மளுக்கு இந்த இடம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது அதனால நம்ம வச்சுருக்கோம். நீங்கள் ஒரிஜினல் பிளானில் பார்த்தீங்கன்னா இது போட்டு கொடுப்பீங்க, அப்புறம் திரும்பி வேணாம்பாங்க, நீங்கள் என்ன பண்ணணும், டைனிங் இங்கே கொண்டு போகணும், அப்புறம் பெட்ரூம் மாற்றணும், எல்லாமே பண்ணணும். ஓகேவா, அப்படியே வேண்டாம் அப்படின்னா திரும்பி நீங்கள் எல்லாமே இது நான் ரஃபாக ஒரு இதுக்கு மட்டும் வாசத்துக்கு மட்டும் போட்டிருக்கேன், இந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி காமிக்கணும். ஓகேவா, இப்போ வந்து நம்ம கொடுத்தாச்சு ஸ்டேர் கேஸ் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துக்கலாம், எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ வந்து அவங்க கிளைண்ட் வந்து 1300 ஸ்கொயர் ஃபீட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ வந்து நம்ம எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்கு எப்படி பார்க்குறதுன்னா, நோட்டில் போயிட்டு டைமென்ஷனில் போயிட்டு அலைஞ்சில் போயிட்டு அவுட்ரு டு அவுட்ரு டைமென்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. இங்கேருந்து இது முடி எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வருது, 29 அடி வருது. அதே மாதிரி இங்கிருந்து இது முடி போர்ட்டிகோட சேர்த்து எவ்வளோ வருது, 47 அடி 9 இன்ச் வருது. ஓகேவா, இது வந்து ஃப்ரீ ஃபேஸ் வந்து எவ்வளோ வருது, அப்ராக்சிமேட்டாக 10 அடி வருது. ஓகேவா, 11க்கு 10 வருது, ஃப்ரீ ஃபேஸ் வந்து 110 அடி வச்சுங்க அப்ராக்சிமேட்டாக.
இப்போ வந்து 48 அடினு வெச்சுங்க அப்புறம் 48 க்கு 29 தான் நம்ம பில்டிங் ஓகேவா இப்போ கால்குலேட்டர்ல போங்க இப்போ போடுங்க 48 க்கு 48 9 இன்ச் டிவைடட் பை 12 போடிங்கனா 0.75 வரும் கன்வர்ஷன் ஓகேவா எப்படி இன்ச் கன்வர்ட் பண்றதுன்னா 9 டிவைடட் பை 12 போடிங்கனா 0.75 into 29 ஓகேவா பாத்தீங்கன்னா எவ்வளவு வருது 1413 ஸ்கொயர் ஃபீட் வருது மைனஸ் நமக்கு அதுல போட்டோம்னா 110 ஸ்கொயர் ஃபீட் அப்ப நமக்கு எவ்வளவு வருது 1303 ஸ்கொயர் ஃபீட் வருது ஓகேவா கிளையன்ட் பில்டிங் மட்டும் கேட்டது வந்து 1300 கேட்டிருக்காங்க இன்னும் குறைக்கணும் அப்படினா நீங்க பிளானை மாத்தினா ஆட்டோமேட்டிக்கா நீங்க குறைச்சுக்கலாம் ஓகேவா பிளான் எப்படி மாத்துறதுன்னா சேம் இங்க இருக்க டைனிங் கொண்டு வந்துக்கலாம் அது டைனிங் கொண்டு வந்தீங்கன்னா இங்க கொஞ்சம் பெருசாகும் அது மாதிரி நீங்க ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிக்கலாம் எல்லாமே நீங்க குறைச்சுக்கலாம் இப்ப ஒவ்வொரு ரூமுக்கு மெஷர்மென்ட் காட்டணும் அப்படினா அனோட்ல போயிட்டு டயலஞ்சர்ல போயிட்டு இங்கிருந்து இது முடி இப்ப 10 feet அதே மாதிரி ஹால் 16 feet அதே மாதிரி இங்கிருந்து இது முடி சரி அதே மாதிரி போர்டிகோ இதுலேருந்து இது முடி அதே மாதிரி இது 8 feet இப்போ வந்துருச்சு உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் இதுலேருந்து இது முடி எவ்வளோ இன்னர் அளவு தான் நம்ம சொல்றது எல்லாமே 11 to 16 அவுட்டர் டு அவுட்டர் தான் தெளிவாக தெரிஞ்சுக்கு இன்னர் தான் நம்ம சொல்றது இது சின்ன பெட்ரூம் 10 to 10 அந்த மாதிரி போகிறது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு உங்களுக்கு வந்து 10 to 11 அந்த மாதிரி பெட்ரூம் சைஸ் நம்ம எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது டைப்பும் பண்ணிக்கலாம் டைமென்ஷன் வச்சு காமிச்சிங்கன்னா கச கசன் இருக்கும் நீங்கள் டெக்ஸ்ட் டைப் பண்ணமில்ல அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாமே டைப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங்கோட ஏரியா எவ்வளோ வருது 29 to 47 வச்சுருக்காங்க கேட்டது 1300 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள எல்லாம் அடங்குற மாதிரி நம்மளுக்கு 1300 ஸ்கொயர் ஃபீட் வந்திருக்கு இப்போ இது என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு 1600 குறைச்சி கொடுங்க அப்படிங்கிறாங்கன்னா நீங்கள் பிளானை வந்து என்ன பண்ணணும் ரீடிசைன் பண்ணணும் ஓகேவா நீங்கள் பிளானை வந்து ரீடிசைன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எல்லாமே நீங்கள் குறைச்சிக்கலாம் குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இப்போ 10 to 10 அந்த மாதிரி இருக்கிறது வந்து 8 to 8 அந்த மாதிரி 8 to 8 கொண்டு வந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இதில் குறையும் இங்கே வந்து இடம் வேஸ்ட் ஆகுது எனக்கு இடம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் திரும்பி என்ன பண்ணிக்கலாம் இன்னொரு பிளான் வந்து வாஸ்து பிரகாரம் வச்சு நீங்கள் புதுசாகவே கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேவா இது என்னென்னா பேசிக்காக வந்து ஒரு வாஸ்து வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணுறது நார்த் ஃபேஸிங்கில் அதே வந்து கிச்சன் இங்கே வந்து நீங்கள் டைனிங் போடலாம் இங்கேயும் பெட்ரூம் போடலாம் இங்கே வந்து பூஜை ரூம் இங்கே போடலாம் இந்த கார்னர்லேயும் பூஜை ரூம் போட்டுக்கலாம் அதே மாதிரி இங்கே பெட்ரூம் அவுட்டர் பாத்ரூம் இங்கே போட்டுக்கலாம் செப்டிக் டேங்க் இங்கே போட்டுக்கலாம் நார்த் ஈஸ்டில் அதே மாதிரி இந்த இடத்துக்கு செப்டிக் டேங்க் போட்டுக்கலாம் இந்த கார்னர் தான் வரணும் ஓப்பனிங் இந்த கார்னர் வாட்டர் டேங்க் இங்கே போட்டுக்கலாம் ஸ்டேர் கேஸ் இந்த இடத்துக்கு தான் உள்ளே போடுறீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஸ்டேர் கேஸ் வந்து போட்டுக்கலாம் இதுதான் என்னென்னா பேசிக்காக நாம் என்ன ஒரு வாஸ்து வச்சு நம்ம கிரியேட் பண்ண ஒரு பிளான் அவ்வளோதான் கொடுத்த ஏரியா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டோ அந்த ஸ்கொயர் ஃபீட் 1300 கேட்குறாங்கன்னா அந்த மாதிரி சைஸுக்கு வச்சு நீங்கள் டிசைன் பண்ணணும் இன்னைக்கு 1100 தான் வேணும் அப்படின்னாங்கன்னா நீங்கள் திருப்பணும் பிளானை ஒரு பிளான்ல எப்பவுமே நம்மளுக்கு வந்து ஃபினிஷ் ஆகாது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி திரும்பி ரீடிசைன் பண்ணிங்கன்னா 1100 ஸ்கொயர் ஃபீட்ல அழகாக வந்துடும் ஓகேவா கிச்சன் டைனிங் எல்லாமே நீங்கள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இதுதான் என்னென்னா பேசிக்காக வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு வாஸ்து வச்சு நம்ம கிரியேட் பண்ணது சேம் இந்த வாஸ்து வச்சு தான் இருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி இருப்பேன் நார்த் இங்கே வந்திருக்கும் சவுத் இங்கே போயிருக்கும் இப்படி திரும்பும்போது நார்த் வெஸ்ட் இங்கே வந்திருக்கும் சவுத் ஈஸ்ட் இங்கே வந்திருக்கும் அது இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிச்சன் இதெல்லாமே உங்களுக்கு என்ன ஒரு மேலே வரும்போது ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு வந்துருச்சா இங்கே என்ட்ரன்ஸ் இங்கே வந்துருச்சு அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஓப்பன் ஸ்பேஸ் ஹால் வந்துருச்சு அப்போ அதே மாதிரி இந்த இடத்துக்கு செப்டிக் டேங்க் நம்ம போட்டாச்சு முன்னாடி வரும்போது இந்த இடத்துக்கு வாட்டர் டேங்க் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் இப்படி திருப்பும்போது இந்த இடத்துக்கு உங்களுக்கு வந்துருக்குமா வாட்டர் டேங்க் எல்லாமே வந்து அதை தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பேஸாக இது பண்ணியிருக்கோம் அதை ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் ஓகேவா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம் இது ஃபுல்லாமே போட்டிருக்கோம் இப்போ தெரியுதா இப்போ நம்மளது எவ்வளோ சென்ட் இப்போ நம்ம போட்டிருக்கோம்னா 1300 கேட்ட மாதிரி 3 செண்ட்டில் நம்மளுக்கு இது எல்லாம் செப்டிக் டேங்க் வாட்டர் டேங்க் எல்லாம் சேர்த்து வேணும்னா நீங்கள் பில்டிங்கோட ஏரியாவை என்ன பண்ணணும் வாஸ்தை திரும்பியும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வாஸ்தை வந்து ரீடிசைன் பண்ணணும் ஓகேவா இதே மாதிரி தான் கிச்சன் இங்கே வரும் டைனிங் இங்கே வரும் பெட்ரூம் இங்கே வந்துடும் அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் லைட்டை இதை தள்ளிட்டு பாத்ரூமில் 2 செவர் வச்சுட்டு இங்கே வந்து நீங்கள் பூஜை ரூம் கொடுத்துக்கலாம் இந்த இடத்துக்கு வந்து நிறைய டைம் இப்படி எப்படி வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம் பிளானை பொறுத்த வரைக்கும் இதுதான் காமன் இதை பேஸாக வச்சுட்டு பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி வேணால் ரூமை மாற்றி அவங்க கேட்குற ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறதா அவங்களா நீங்கள் கொடுக்குறதுக்கு அவங்க வந்து 5 செண்டில் கட்டணும் அப்படின்ட்டாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது
கட்டிக்கலாம். ஆனா அவங்க 1100 1400 1300 அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள கொடுக்க சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன பண்ணும், அதுக்கு ஏத்த மாதிரி தான் டிசைன் பண்ணணும். அதே மாதிரி பிளாட் சைஸ் வச்சு நீங்க மென்ஷன் பண்ணீங்க, உங்களுக்கு எல்லா பிளாட்டுக்குமே 40x60 அந்த மாதிரி இருக்காது, அதுக்கு ஏத்தமா இருக்கு. சில சமயம் இந்த சைடு 30 வரும், அப்ப நீங்க இந்த சைடு கம்மி பண்ணிக்கணும், இந்த சைடு நீங்க அதிகம் பண்ணிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்க யோசிக்கணும். ஓகேவா, எப்படி எப்படி பண்ணணுமோ அது எதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க யோசிக்கணும். ஓகேவா, இதுதான் என்னன்னா பேசிக்கா ஒரு வாஸ்து வச்சு. இது வாட்டர் டேங்க் வந்து மேல இந்த திக் போட்டுக்கலாம், அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா வாட்டர் டேங்க் என்ன பண்ணிக்கலாம், இந்த மூலையில வச்சு நீங்க ஆட்டோமேட்டிக்கா போட்டுக்கலாம். ஓகேவா, இப்ப பார்த்தது என்ன, பேசிக்கா ஒரு வாஸ்து வச்சு ரிவீட்ல வந்து ஒரு பிளான் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறதா நாம பார்த்துருக்கோம். ஓகேவா, இதை வந்து பேசிக்கா இது கிரியேட் பண்றது. இது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இப்போ